அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், ஐ அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து மில்க், அதாவது பால் கோவா, மில்க் கோவான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மில்கில் தான் செய்வாங்க, பட் இப்போ இன்ஸ்டண்ட்டாக மில்க் பவுடரில் கூட ரெடி பண்ணுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம மில்கை வந்து கிண்டி கிண்டி அதை செய்கிறது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதோட டெக்ஸ்சரும் நம்ம வந்து மில்க் பவுடரில் இந்த மாதிரி வராது. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு பால் மட்டும் வச்சு சூப்பரான ஒரு பால் கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பால் கோவா பண்ணுறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதிக கனமான பாத்திரத்தில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் கோவாவோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 லிட்டரில் கூட செஞ்சு பார்க்கலாம். இது வந்து தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலில் தான் இதை வந்து நம்ம செய்யணும். இதை இப்போ நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்லேருந்து எடுத்துட்டு லோ டு மீடியம் வரைக்கும் வச்சு வச்சு நம்ம இதை வந்து வத்த வைக்க போகிறோம். நல்லா சுண்ட சுண்ட நம்ம இதை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்பவும் லோவில் வச்சிடாமல் கொஞ்சம் ஹை டு மீடியம், மீடியம் டு லோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இதில் வந்து ஆடை வந்து தங்கிகிட்டே இருக்கும். அதை எடுத்து எடுத்து உள்ளே விட்டு உள்ளே விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதோட வேலையே நமக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக மில்க் பவுடரில் செய்யக்கூடிய பால் கோவா ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மில்க் பவுடரை விட இந்த மாதிரி கிண்டி கிண்டி செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டு வந்துருச்சு, நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து 150 கிராம் இருக்கும் சுகரு. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு நீங்கள் வந்து சுண்டாக காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி திக்னஸ் வந்துடும். இதுவும் கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனில் வச்சு சாப்பிடணுன்னா இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நல்லா வந்து பர்ஃபியாட்டும் கட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது வந்து நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இரும்பு கடாய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிண்டி கிண்டி இதை செய்யலாம். நான்ஸ்டிக்கில் நம்ம வந்து கிண்ட முடியாது இல்லையா. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டின்னில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க அடியில். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பர்ஃபி வந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி நல்லா தான் நிறையவே இருந்துச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மார்க் போட்டு வச்சுருக்கேன். இது ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதை பீசஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக நல்லா ஒரு அழகான பீசஸில் இதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான பால்கோவா ரெசிபி வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ லாக்கின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.